நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படிக்காக, தேவாதி தேவனை நாம் வாழ்த்தி புகழும்படிக்காக அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அவரை உத்தாரகர்த்தா இயேசுக்கே நாம் சே சமூக ஸ்வாகத் கர்த்தே ஹே ஆசிஷித் கர்த்தே ஹே ஆய் ஹம் சப் மில்கர் உஸ் மகான் பரமேஸ்வர் கோ ஆராதா கரே ஸ்துதி கரே கியூகி ஏக் மாத்ர பரமேஸ்வர் சாரே ஆதர் கே யோகி குதா வஹி ஹே உஸ்கே அலவா ஔர் கோய் நஹி ஆய் உஸ் மகான் பரமேஸ்வர் கோ ஸ்துதி கரே கியா மில்கர்
नगर है तेरी स्तुति करने हम आए हैं खुदावन। इस सुसमाचार को हम बताने आए हैं क्योंकि तू ही हमें सारे पापों से सारे श्रापों से हमें छुड़ाने वाला परमेश्वर, तू ही यहोवा राफा हमें चंगा करने वाले खुदावन। हालेलुया हालेलुया तेरी स्तुति हो राजा, तेरी महिमा हो खुदावन राजा, तेरे चमत्कार कार्य हमारे बीचों में विशेष के लिए इस कठिन परिश्रम इस कठिन समयों में हमारे बीच में होने दे खुदावन। तेरी सामर्थ्य को हम देखने पाए, तेरी शक्ति को हम देखने पाए खुदावन, हमारे बीच में कार्य कर। हालेलुया हालेलुया। इन बलनागिए कर्तावे नान उम्मये नंबी उल्ले नान कई विड पड़वते उल्ले आमेन। என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளே நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. சருக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப, என் கால்கள் சருக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப, நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருப, என்னை அணைக்குதையா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே நான் ஒரு மதிலையுமே உம்மாலே நான் ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், தினமும் தாண்டி நான் கைவிடப்படுவதில்லை, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை நான், நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை நான், உமது கோலும் தடியும் அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி நான் கைவிடப்படுவதில்லை, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி நான் கை சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் இந்த
அழிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இல்ல அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கு அவருடைய கரம் நம்மை அணைத்து செல்லக்கூடியதாக இருக்கு கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா तू हमें कभी नहीं छोड़ता है कभी नहीं त्यागता है वचन में लिखा है तू ना तो सोता ना तो उठता है इज़राइल का परमेश्वर जो इज़राइल का रक्षक वो ना तो सोता ना तो उठता है हाँ खुदावन तू कितना महान है हमारा परमेश्वर तू कितना धन्य है खुदावन इस परमेश्वर को प्रभु हम आराधना करते हैं हम कितने धन्य लोग हैं खुदावन राजा हम तेरा धन्यवाद करते हैं अपने दिल से प्रभु जी अपने दिल की गहराई से खुदावन तेरी आराधना करते हैं तेरी महिमा करने के लिए आए हैं खुदावन हमारी आराधना इस आराधना में प्रभु तेरा नाम प्रभु महिमा पाए खुदावन प्रभु तेरी इच्छा इस पृथ्वी पे इस धरती पे राजा हमारे हर एक के जीवन में पूरी होने दे खुदावन आप हमारे बीच में वास कर We
Let
பாகலோமேனாய் குதாவன் தப் தக்கம் பிரபு யா ஹமரி ஜிந்தகி ஜப் தக் நஹி கத்ம ஹோதி பிரபு கத் தப் தக் ராஜா ஹம் தேரி ஸ்துதி கர்த்தி ரஹே ஹமேஷா தேரா ஸ்துதி ஹமரே மூபே பனே ரஹே குதாவன் ஹல்லேலூயா தாவூத் கே சமான் ராஜா ஹம் பே கே சகே ஹர் சமய மே யெகோவா கி ஸ்துதி கர்த்தா ரஹுங்கா உஸ்கா ஸ்துதி ஹமேஷா மேரே மூபே பனி ரஹதி ஹே கர்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா நீர் வரும் வரை ஆண்டவரே அல்லது எங்கள் ஜீவன் பெரியும் வரை ஆண்டவரே மே துதித்து கொண்டே இருக்க கிருபை தருவீராக தாவீதை போல எக்காலமும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் எப்பொழுதும் அவர் துதி என்னுடைய நாமில் இருக்கும் என்று சொல்லத்தக்கதாக உடைய துதியை எங்கள் நாமில் எப்பொழுதும் வைத்து வைப்பீராக ராஜா வைத்து வைப்பீராக ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம் हमारे उद्धार करता प्रभु यीशु मसीह के नाम से आप सबको इस आराधना में हम स्वागत करते हैं மீண்டும் ஒரு விஷயாயை உங்களை இந்த சோஷியல் மீடியா மூலமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் और एक बार इस सोशल मीडिया के द्वारा आप सबों से मिलने में हम बहुत खुश है இப்படிப்பட்ட டெக்னாலஜி கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ऐसे कार्य को प्रभु ने हमारे लिए दिया है हम परमेश्वर को धन्यवाद करते हैं இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவிலும் அதிகமான மக்கள் இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் हम देखते हैं कि दुनिया भर में और विशेष के लिए हमारे भारत में इस कोरोना के प्रभाव को हम देख सकते हैं ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் ஜீவனோடு இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிற்க செய்திருக்கிறார் लेकिन यहोवा परमेश्वर ने हमें अनुग्रह से यहां पर खड़े होने के लिए मदद किए हैं ऑलरेडी வந்த முதல் அந்த கொரோனா என்கிற அலையை நம்ம கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார் पहले से ही वो पहला लहर था उस कोरोना की लहर को पार करने के लिए प्रभु ने मदद करी நிச்சயமாகவே இந்த இரண்டாவது அலையிலேயும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு காப்பாற்றுவார் जरूर इस दूसरा लहर में भी प्रभु हमें जीवित रखेंगे இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது आज हम जिंदा है वो परमेश्वर का अनुग्रही अनुग्रह है பணம் இருந்தாலும் முடியாது अगर पैसे होने के बावजूद भी कुछ नहीं हो पाएगा मेडिसिन ஆகவும் மெடிசன் மூலமாவும் முடியலை अगर दवाइयां हैं जितनी भी दवाइयां होती है तो भी कुछ नहीं हो पाएगा தேசத்தை ஆளுகிறவர்கள் கூட கைவிரித்து விட்டார்கள் हमारे देश के राज करने वाले भी छोड़ दिया है இயேசு ஒருத்தர்தான் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார் केवल प्रभु यीशु ही हमसे बहुत प्यार करते हैं அவருடைய கிருபை ஒன்றே நமக்கு போதுமானதா இருக்கு பிரபு இயேசு மசீஹ் கா அனுக்கிரகம் हमारे काफी है आमीन आमीन அதான வாசிக்கிற ரோமர் எழுதின நிருபம் इसीलिए ரோமியோ கி பத்திரி में हम पढ़ते हैं மூன்றாவது அதிகாரத்துல तीसरा अध्याय में 24வது வசனத்தை வாசிக்கும்போது 24வது ஆயத்து में हम पढ़ सकते हैं இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் उसके अनुग्रह से उस छुटकारे के द्वारा जो मसीह यीशु में है सेंत मेंत दर में ठहराए जाते हैं அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது इसकी पीछे उस 23வது वचन को पढ़ेंगे तो எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள் कि सब ने पाप किया और परमेश्वर की महिमा से रहित है ஆனா ஒரு கூட்ட ஜனமாய் நம்மை लेकिन एक जुंड जो हमाए हमें இலவசமாய் அவருடைய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறாராம் परमेश्वर मुफ्त में हमें छुटकारा की है आमीन आमीन இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்ன தெரியுங்களா आज प्रभु ने हमारे लिए दिया है वो बहुत बड़ा तोहफा क्या है அது இலவசமாய் பெற்ற அவருடைய கிருபையா இருக்கிறது वो भी मुफ्त में हमें मिला है वो परमेश्वर की छुटकारा அது இலவசம் அதே சமயத்துல அது ரொம்ப சீப்பாவும் நினைக்க கூடாது वो जरूर मुफ्त है लेकिन उस बहुत ही हमें चीप नहीं सोचना चाहिए அவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்ல
वो साधारण नहीं है क्योंकि परमेश्वर का अनुग्रह बिना हमारे जीवन नहीं है। अनेक समय तो हम सोल्व हों यन्नाल मुड़ियों या वेल सेंचिना वाले पे या पाना येरक आस्ती येरक बैंक बैलेंस येरक अना ये लामे ये पुल उदवी सही मुड़ी आते। लेकिन कई बार हम कहते हैं कि मैं तो काम नौकरी करूंगा और पैसा कमाऊंगा, ये करूंगा वो करूंगा करके, लेकिन वो सब चीजें कुछ काम में नहीं आती है। இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை ஒன்றே நமக்கு தேவை, அதுவே நமக்கு போதுமானதா இருக்கிறது। आज केवल केवल परमेश्वर का अनुग्रह ही हमें चाहिए, वही हमारे लिए काफी है। ஒவ்வொரு நாளும் அந்த காலை நேரத்துல அவருடைய கிருபையை புதியதாய் நம்ம வாழ்க்கையில பொழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். हर एक भोर को प्रभु परमेश्वर उस करुणा को अनुग्रह को हमारे बीच में वो नई तरफ से वो ताजा हमें देते हैं। இந்த கிருபை நாம எப்படி பெற்றோம்? उस अनुग्रह को हमने कैसे पाए हैं? இலவசமாய் பெற்றோம், मुफ्त में पाए हैं। யார் மூலமாய் பெற்றோம், किसके द्वारा पाए हैं? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், प्रभु यीशु मसीह के द्वारा पाए हैं। அந்த கல்வாரியின் மூலமாய், उस கல்வரிக்கு द्वारा पाए हैं। இந்த கிருபைக்காக, इस अनुग्रह के लिए இயேசு கல்வாரியில ஒரு மிகப்பெரிய கிரயத்தை அவர் கொடுத்து விட்டார். प्रभु यीशु मसीह के लिए கல்வரி க்ரூஸ் பே बहुत ही बड़ा एक कीमती चुकाना पड़ा। அதனால இப்ப நம்ம கிருபையை இலவசமாய் பெற்றிருக்கிறோம். इसलिए हम अनुग्रह को मुफ्त में पाए हैं। அதனால இத நம்ம சீப்பாவ நினைக்க கூடாது. इसलिए हम बहुत ही साधारण तरीका में नहीं सोचना चाहिए। அதனால இந்த கிருபையை நாம் வைத்து கொண்டு என்னவேனாலும் செய்யலாம் என்று நம்ம எண்ணவும் கூடாது. इस अनुग्रह को रखकर हम कुछ भी करेंगे करके भी नहीं सोचना चाहिए। என்ன பாவம்னாலும் செய்யலாம், ஆண்டவர் என்ன மன்னிச்சுடுவாரோ நீங்க நினைக்கவும் கூடாது. कुछ भी पाप हम करेंगे करके ताकि प्रभु हमें क्षमा करेंगे ऐसा रूप में हमें नहीं लेना चाहिए। இது கிருபையின் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். जरूर हम इस अनुग्रह के काल में समय में आ चुके हैं। देखिए கிருபை நம்மளுடைய சபையிலயும் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறது நான் பார்க்க முடியுது। आज हमारे परिवार में और हमारे கலீசியா में ये अनुग्रह कितना बढ़ती जाती हुई हम देखते हैं। அப்ப அதிகமான கிருபை நம்மள இருக்கிறதுனால ज्यादा कृपा अनुग्रह हमारे ऊपर है, इसीलिए அதிகமான பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குது। ज्यादा जिम्मेदारियां भी हमारे लिए है। யோவான் 1:17ல வாசிக்கிறோம், இயேசுவின் மூலமாய் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோமா। யுகன்னா पहला अध्याय 17वीं आयत में हम पढ़ते हैं, प्रभु यीशु मसीह के द्वारा इस अनुग्रह और सत्य को हमने पाए हैं। अर्थात दाऊद சொல்லுகிற 23வது சங்கீதத்தில், इसलिए दाऊद कहते हैं अपने 23वीं भजन में, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, यदि मैं कोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी मैं हानि से ना डरूंगा, தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், क्योंकि यहोवा परमेश्वर तू मेरे साथ है, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், तेरी लाठी और सोटी ने मुझे तसल्ली देती है, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், मेरे शत्रुओं के सामने अपने मेरे लिए एक मेज को बिछाता है, मेरे सिर को तेल से अभिषेकित करता है, पात्र निरंबि वळिगिरदु, मेरा पात्र उमड़ रहा है, जीवन उल्ल नालेल्लाम नन्मयुम कृपयुम एन्नै தொடருமா, जीवन भर तेरी करुणा और भलाई मेरा पीछा करेगी। आमेन आमेन। जीवन उल्ल नालेल्लाम मेरे अपने जीवन भर नन्मयुम भलाई और कृपयुम और कृपा एन्नै தொடரக்கூடியதா मेरा पीछा करेगी। आमेन आमेन। एन्नै एदु தொடரும், मेरे कौन पीछा करेंगे, मुझे कौन पीछा करती है, परमेश्वर का अनुग्रह, परमेश्वर का अनुग्रह मुझे पीछा करती है, नहीं तोड़र माँ मुझे पीछा करती है, फॉलो पन्नी कोंडे मेरा पीछा ही रहती है। आमेन आमेन। என்ன அற்புதமான தேவ வார்த்தை, कितना अद्भुत से भरा हुआ परमेश्वर का वचन है। ये पिनड़े यार वरांगलो वरलयो, मेरे पीछे कोई आए ना आए, बट அவருடைய கிருபையை நோக்கி வந்து, लेकिन परमेश्वर का अनुग्रह मुझे पीछा करती है। हालेलुया 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 हालेलुया। இந்த கிருபையை குறித்து நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். जब इस अनुग्रह के बारे में देखते हैं तो இந்த கிருபையின் மூலமா நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். इस अनुग्रह के द्वारा हम कई आशीषों को पा चुके हैं। முதலாவதாக இந்த புலம்பல் இதை நாம வாசிக்கும் போது பெகலா வச்சன் हम विलाप गीत में पढ़ सकते हैं। அதல 3வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம், 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா விலாப் கீத் 3 அத்தியாய கா 23வது வசனம் கோ ஹம் படेंगे। நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது। हम मिट नहीं गए, यह यहोवा की महाकरुणा का फल है, क्योंकि उसकी दया अमर है, प्रति भोर वह नई होती रहती है, तेरी सच्चाई महान है। கிருபையின் மூலமாய் வருகிற முதல் ஆசீர்வாதம்,
परमेश्वर के अनुग्रह के द्वारा हमें मिलती है वो पहला आशीर्वाद नाम निर्मल मागामल इरकरो हम मिट नहीं गए आमेन आमेन कर्तुड़िये कृपये यहोवा की अनुग्रह है नाम பாதுகாப்பா இருப்பது கர்த்தருடைய கிருபையே हम सुरक्षित है वो परमेश्वर का करुणा है அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை उनका दया की कोई सीमा नहीं है नाम அழியாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே हम मिट नहीं गए ये परमेश्वर का करुणा है आमेन आमेन இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே आज हम जीवित है परमेश्वर का करुणा है எத்தனையோ விபத்துகள் வந்தது कितनी விபத்தியா ஆயிபடி எத்தனையோ நஷ்டங்கள் வந்தது कितनी नष्ट ஆபடி எத்தனையோ இப்படிப்பட்ட வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது कितने ऐसे महामारियां आती है ஆனால் நாம் இன்றைக்கு ஜீவரோடு நின்று கொண்டிருக்கிறோம் लेकिन आज हम जिंदा है जीवित है முதல் வேவையும் கடந்து வந்துட்டோம் हम पहला लहर को भी कोरोना की हम पार कर आ चुके हैं இந்த இரண்டாவது வேவையும் நாம் கடந்து நிற்போம் इस दूसरी लहर को भी हम पार करेंगे आमेन आमेन அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது क्योंकि यहोवा का करुणा हमें संभालती है संगीत 107வது சங்கீதத்தில भजन 107வே அத்தியாய में அவருடைய கிருபை எப்படி வருகிறது என்றால் परमेश्वर का अनुग्रह कैसा हमारे पास आती है 107வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது 107 का और 20வே ஆயத்து को हम पढ़ेंगे அவர் தம்மது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் वह अपने वचन के द्वारा उनको चंगा करता और जिस गड्ढे में वे पड़े हैं उससे निकालता है அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார் अपने वचन को बेचकर प्रभु हमें चंगा करते हैं இதுதான் பெரிய கிருபை यही बड़ी करुणा है அவ்வளவு பெரிய தேவன் அவர் தன்னுடைய வசனத்தை इतना महान परमेश्वर अपने वचन को பாவிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் அனுப்பி நம்மை முற்றிலுமாய் அவர் குணப்படுத்துகிறார் जो पापी थे हमारे जीवन में हमारे शरीर में वो बेचकर हमें चंगा करते हैं அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் हम मिट नहीं जाते हैं ஆமென் ஆமென் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் ऐसी महामारियों के लिए प्रभु हमें बचाते हैं பூமி எங்கும் வெள்ளம் வந்தது सारे विश्व भर में பாடாயி ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள் लेकिन उस इतनी बड़ी बाढ़ से विश्व भर के में जो धरती पर आई थी उसमें से केवल नूह और उसकी परिवार बचे गए क्योंकि उन्होंने परमेश्वर के वचन को ग्रहण किया आमेन அந்த அழிவிலிருந்து கர்த்தர் அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றினது போல उस நாஸ்வான் से उस परिवार को प्रभु ने जिस तरह बचाया இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற கூடியவராய் இருக்கிறார் वैसे ही आज भी प्रभु इस नाश से इस नष्ट से प्रभु हमें भी बचाएंगे आमेन 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 கர்த்தர் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது யெகோவா கே அனுக்கிரகம் हमारे लिए काफी है आमेन आमेन நம்மை கர்த்தர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரபு हमें बचाने वाला परमेश्वर है ஈவன் பள்ளத்தாக்கில நடந்தாலோ यदि आप तराई में होकर चले இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில நடக்கிறார்கள் இஸ்ரவேல் लोग निर्जल जगह पे चल रहे थे எத்தனையோ எத்தனையோ கொடிய மிருகங்கள் இருக்குது कितने बड़ी-बड़ी कठिन वहां पर दुष्ट जानवर थे கர்த்தர் அவளை பாதுகாத்தா लेकिन பிரபு ने उन्हें बचाया அக்கினி ஸ்தம்பமாக आग की तंबा से मेघ स्तंभमा मेघ की कंबा में से इस्राएल जन ने कत्तर पादक इस्राएलों को प्रभु ने बचाया अपने कृपा यहोवा का अनुग्रह नम्मै हमें அழிவிலிருந்து பாதுகாக்கிறது सारे नष्ट में से हमें बचाती है अपने कृपा परमेश्वर का अनुग्रह நம்ம இன்னைக்கு ஊதியாய் நிற்க உதவி செய்திருக்கிறது आज हम दृढ़ होकर खड़े होने के लिए प्रभु मदद करती है आमेन आमेन இரண்டாவதாக दूसरा எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எபேசியர் की पत्री दूसरा अध्याय அதல 5வது வசனத்தை வாசிக்கும்போது उसका 5வீ வசன को जब हम पढ़ते हैं எபேசியர் இரண்டாவது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கிறேன் எபேசியர் की पत्री 5வீ அத்தியாய का दूसरा ஆயத் அதல கடைசி பகுதியை வாசிக்கும்போது கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அனுக்கிரகே द्वारा अब उद्धार पाए हैं आमेन आमेन கர்த்தர் நம்மை இன்னைக்கு இரட்சித்திருக்கிறார் आज प्रभु हमें उद्धार की है எப்படி இரட்சித்திருக்கிறார் किस तरह அவருடைய கிருபையினாலே நம்ம இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் अपने अनुग्रह से ஏதோ நம்ம செய்யற நல்ல நல்ல காரியத்தினால நம்ம ரட்சிப்பு பெறவில்லைங்க ஜோ ஹம் பலே புரே பலே காம் करते हैं इसके द्वारा नहीं ये படிப்புனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது और मेरे पढ़ाई के चलते मैंने उद्धार पाया करके नहीं ये தரமினால ரட்சிக்கப்பட்டேன்னா இல்லவே இல்ல या मेरी टैलेंट से कुछ हुआ क्या कुछ नहीं அவருடைய கிருபையினா யெகோவா की अनुग्रह के चलते இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் आज हम उद्धार पाए हैं நம்ம சமூகத்தில எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க आज हमारे समुदाय में कई लोग हैं நம்மள காட்டில உண்மையுள்ளவங்க இருக்கிறார்கள் हमसे भी बढ़कर सच्चाई रहते हैं நம்மள காட்டில நேர்மையான
ज्ञान अवर्गल नल्ला ओळुक्कमुळ इरुक्कारगल हम सभी अच्छे लोग होते हैं जो बहुत ही डिसिप्लिन से रहने वाले होते हैं अवर्गल्कुल्ल इंद रक्षिप्पु इल्लैये लेकिन उनके अंदर ये उद्धार नहीं है कर्त्तर नम्मै तेडि वंदा लेकिन यहोवा परमेश्वर हमें ढूंढ कर आया है ये मेले अवर कृपया इरंगिना मेरे ऊपर वो अनुग्रह से उतर आया है कुटुंबत्तिल ओर्तनाय इंद समुदायत्तिल ओर्तनाय गोत्रत्तुक्कु ओर्तनाय कर्त्तर एन्नै तेरिंदु कोंडिरुक्कारे प्रभु हम सबको परिवार में एक और समुदाय में एक गोत्र में एक करके चुना है हमारे बहुत ही कीमती से भरी हुई कार्य क्या है बहुत ही बहुमूल्य कार्य क्या है वो हमारा उद्धार है आज हम उद्धार पाए हैं आज मेरा परिवार उद्धार पाई है कारण वो परमेश्वर का अनुग्रह है आमीन अपोस्तलों वासिकरो प्रेरितों के कामे हम पढ़ते हैं विश्वासी नीयुम उन वीट्टारुम रक्षिक्कपडुवीर्गल तू विश्वास करोगे तो तू और तेरे घराने विषय उद्धार पाएंगे यही अनुग्रह है आमीन क्रूस की कथा கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்குது நான் சொன்னே வாளோங்கே லே முர்குதா ஹே ஆனா எனக்கோ லேக்கின் ஜோ உத்தார் பானே வாலே மேரே லியே ரட்சிக்கப்பட்ட எனக்கோ உத்தார் பானே வாலே ஹமார் லியே தேவ பலனா இருக்குது ஓ பரமேஸ்வருக்கு அவருக்கு சமர்த்திய ஹே அப்ப அந்த கிருபை எனக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல அது எனக்கு தேவ பலனையும் கொடுக்க கூடியதா இருக்குது ஓ அனுகிரக கேவல் மரே உத்தார் நஹி வரன் பரமேஸ்வருக்கு அவருக்கு சமர்த்திய கோ பி முஜே தேதி ஹே अब हमने उद्धार पाया इसीलिए मैं धर्मी ठहराया गया देवड़े पिल्लया परमेश्वर का संतान बनाया गया परमेश्वर की आत्मा मुझ पे वास करती है क्रूस की उपदेश को मैंने पाया है कलवरी की आशीषों मेरे अंदर है मरीतालुम पिळैक्क कूडिय अगर मैं मर भी जाऊंगा तब भी जीवित होऊंगा वैसे आशीष कृपையினால் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் आज अनुग्रह के द्वारा मैंने उद्धार पाया है आमीन இலவசமான பெற்ற கிருபை मैं मुफ्त में पाया है उस अनुग्रह को जो नाश होने से मुझे बचाया है आज अनुग्रह के द्वारा मैंने उद्धार पाया है आज कई लोग हम कहते हैं कई लोग हम कहते हैं कि जो मैंने चाहा वो बात मुझे नहीं मिला ये चीज मुझे नहीं मिली करके कई ऐसे कार्य को बताते हैं लेकिन एक बात आपसे बताना चाहते हैं उलगत आशीर्वाद इस दुनिया में सबसे बड़ी कीमती कार्य क्या है उद्धार इतनी बड़ी उद्धार को मन पांडा एक मिट्टी के बर्तन हमारे अंदर प्रभु रखे हैं इतनी बड़ी कीमती चीज को जो किसी भी कार्य के लिए योग्य नहीं है मेरे अंदर प्रभु रखे हैं इतना प्रभु हमसे प्यार करते हैं आमीन इस उद्धार के बारे में कभी भी हमें ऐसा नहीं सोचना चाहिए उद्धार को हमने मुफ्त में और परमेश्वर के अनुग्रह के द्वारा पाए हैं अगले अनुग्रह के द्वारा हमें क्या आशीष मिलती है दूसरा कुरिन्थियों उसका 12वें अध्याय में दूसरा कुरिन्थियों 12वें अध्याय எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறேன் ஆட்டோ நோ வச்சன் கோம் படைங்க பவுல் ஜெபிக்கிறார் யாம் பர் பிரே பவுலஸ் பிரார்த்தனை करते हैं ஏழாம் வசனத்துல என்ன வாசிக்கிறேன் 7 8 9 सात आठ नौ का पढ़ते हैं அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது इसीलिए कि मैं प्रकाशनों की बहुतायत से फूल ना जाऊं मेरे शरीर में एक खाटा जुबाया गया अर्थात शैतान का एक दूत की मुझे घुसी मारे ताकि फूल ना जाऊं इसके विषय में मैंने प्रभु से तीन बार विनती की அது என்ன விட்டு நீங்கும் படி நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் पूर्णமாய் விளங்கும் என்று சொல்கிறார் इसके विषय में मैंने प्रभु से तीन बार विनती की कि मुझसे यह दूर हो जाए पर अपने उसने मुझसे कहा मेरा अनुग्रह तेरे लिए बहुत है आमेन आमेन என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார் मेरा अनुग्रह तेरे लिए बहुत है அப்ப அந்த கிருபையின் மூலமாய் வருகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா इस अनुग्रह के द्वारा हमें मिलने वाली दूसरा आशीष क्या है ஒரு पूर्णமான பலனை கர்த்தர் கொடுக்கிறார் एक परिपूर्णता की सामर्थ्य को प्रभु हमें देते हैं எந்த நேரத்துல இந்த கிருபை வருகிறது தெரியுங்களா समय में ये अनुग्रह आती है
जब हम निर्बलता में होते हैं, समय जब हमारे लिए कुछ भी नहीं हो पाता, वैसे समय पर वेदनयान नेरत्तिल जो वेदनावन से भरे होते हैं, उस समय पर अधिकमान वली एर्पड़ुगिर नेरत्तिल जो ज्यादा हमारे लिए दर्द उठती है, उसी समय पर आंडरे नोकी मुरैडुगिर नेरत्तिल जब हम परमेश्वर की और पुकारते हैं, दुहाई देते हैं, कर्ता सोल्लुगिर ओरे ओर आंसर என்னவென்றால் யெகோவா का एक ही उत्तर क्या है, என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, இந்த பலவீனமான நேரத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கு, मेरी सामर्थ्य निर्बलता में सिद्ध होती है, ஆமென் ஆமென் பவுல் மூன்று தடவை ஜெபிக்கிறார், यहां पर प्रेरित पौलुस तीन बार विनती की, ஒரே ஒரு ஆன்சர், लेकिन एक ही उत्तर, என் கிருபை உனக்கு புதிய பலத்தை கட்டளையிடு, मेरा अनुग्रह तेरे लिए नई बल को देगी, ஆமென் ஆமென் அருமையான தேவனே பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா, बड़ी आशीष है। इनके सला बलवीनगल वरमोदु आज जब हमारे पास कुछ दुर्बलताएं होती है, सला व्याधिगल वरमोदु कुछ निर्बलता, कुछ बीमार आती है, எழுந்திருக்க கூட முடியல, जबकि हम उठ भी नहीं पाते हैं, ஆண்டவருக்காக நிக்கணும்னு முயற்சி பண்றோம் ஆனா முடியல, परमेश्वर के लिए खड़े होना चाहते हैं लेकिन नहीं हो पाता, மற்றவங்கள போல வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல, औरों के समान काम करने के लिए सोचते हैं लेकिन नहीं हो पाता, அதனால கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க, उस वक्त हमें यहोवा के और हम ताकते रहना चाहिए, புதிய கிருபை நம்மேல கொடுக்கிறார், उस नए अनुग्रह को प्रभु हमारे ऊपर उंडेलते हैं, ஆமென் ஆமென் இந்த வேதனையை தாங்கி நிற்க கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார், उस वेदनाओं को सहकर हमें खड़े रहने के लिए प्रभु एक सामर्थ्य को देते हैं, அந்த முள்ளு பவுலோட வாழ்க்கையிலிருந்து சரீரத்திலிருந்து எடுத்துப்படவில்லை, वो काटे तो प्रभु ने पौलुस की देख में से निकाला नहीं, लेकिन यहोवा का अनुग्रह उनके ऊपर था, इसीलिए அதே வேதனையில தான் उसी वेदनाओं के साथ அப்போஸ்தலனாகிய பவுல் பல ஊழியங்களை மேற்கொண்டார், பவுலுஸ் ने कई सेवकाई को उन्होंने करी, ஆமென் ஆமென் பல நிருபங்களை எழுதிக்கொண்டிருக்கிறார், कई पत्रियों को उन्होंने लिखा, இயேசுவுக்காக பல காரியங்களை அவர் அனுபவித்தார், उन्होंने प्रभु यीशु मसीह के लिए कई बातों को सह लिया, எப்படி कैसे அவருடைய கிருபை யெகோவா का अनुग्रह ஒவ்வொரு இக்கட்டான நேரத்திலேயும் हर एक ऐसे मुसीबत के समय में ஒவ்வொரு தனிமையான நேரத்திலே हर एक अकेला समय में சிறைச்சாலையில தள்ளப்பட்ட நேரத்திலே जब वो बंदूकों में था उसी समय கப்பர் சேதமான நேரத்திலே जब जगाज की टूट पड़ी उसी समय में அந்த விஷ பாம்பு பூச்சி கடித்த நேரத்திலே जब सांप ने उसे काटा उसी समय में ஜனங்கள் அடித்து சிறைச்சாலையில கையும் காலும் கட்டப்பட்ட நேரத்திலே जब लोग उसको मारे पीटे और बंदूकों में हाथ पैर बांधे हुए डाले थे उसी समय में हर सारे लोगों के सामने खड़े होकर प्रचार करते वक्त में सारे लोग इसके ऊपर ठट्टा कर रहे थे उसी समय में यहोवा का अनुग्रह पौलुस के जीवन में परिपूर्णता से उतर आया है ऐसे मुसीबत के समय में यार नमक उद्वी कोई हमारे लिए मदद करे या ना करे यहोवा का अनुग्रह हमारे लिए काफी है आमेन आमेन सो கர்த்தருடைய கிருபையில் அவர்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் यहोवा के अनुग्रह से हमें मिलने वाले अगला आशीष क्या है எபேசியர் 3 அதிகாரத்துல எபேசியர் की तीसरा अध्याय में 7 வசனத்தை 8 வசனத்தை வாசிக்கும்போது 7 और 8 को जब हम पढ़ें எபேசியர் 3 அதிகாரம் எபேசியர் की तीसरा அதே 7 और 8 7 8 ன் வாசிக்கிறேன் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய परमेश्वर के अनुग्रह के उस धान के अनुसार जो उसकी सामर्थ्य के प्रभाव के अनुसार मुझे दिया गया उस सुसमाचार का सेवक बना आमेन आमेन अपोस्तल पौल सुलगरार प्रेरित पौलुस कहते हैं और एक कृपयनाले परमेश्वर के अनुग्रह के इंद सुविशेषतिरके इस सुसमाचार के लिए नान उलिया कारण आने मैंने सेवक बना आमेन आमेन அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆகிய வசன் में பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் मुझ पर जो सब पवित्र लोगों में से छोटा से छोटे थे கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐசிரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சப் பவித்ர லோகம் में से छोटे से भी छोटा हूं यह अनुग्रह हुआ कि मैं अन्य जातियों के मसीह अन्य जातियों को मसीह के अगम धन का सुसमाचार सुनाऊं என்ன சொல்றா क्या कहते हैं இந்த சுவிசேஷத்தினால் நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன் இயேசு சுசமாச்சார் के चलते मैंने सेवक बना இந்த கிருபையினால் எனக்கு நான் ஊழியக்காரன் ஆயிருக்கிறேன்
आज इस अनुग्रह के चलते में सेवक बना இந்த கிருபையினால் இந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் परमेश्वर के इस अनुग्रह के चलते इस सुसमाचार को अन्य जाति तक में ले चलता हूं அப்போஸ்தலாகிய பவுல் லைஃப் பாருங்களே பிரீத் பவுலஸ் को देखिएगा उनके जीवन को அவர் பரிசேயர் वो फरीसी था பல பாஷைகளை அறிந்தவர் कई भाषाओं को जानते थे அவர் கமாலியேலுடைய பாதத்தில் படித்தவர் கமாலியேல் के द्वारा उन्होंने पढ़ाई की பழைய ஏற்பாட்டு பல மோசேயுடைய நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர் सारी व्यवस्थाओं को वो बिल्कुल जानता था அதிக அறிவு உடையவர் ज्यादा ज्ञान बुद्धि है திறமை இருக்கிறவர் और समझ है टैलेंट है அவர் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது अच्छे से उनका बैकग्राउंड भी है அவருக்கு நிறைய அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாரும் பழக்கம் உள்ளவர் सारी अधिकारियों से उनका उनका आदत उनके साथ बातचीत भी कर सकते हैं அவரை பார்த்தீங்கன்னா நேச்சுரலா அவர் வந்து ஊழியம் செய்வதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர் மிகவும் பொருத்தமானவராய் இருக்கிறார் अगर आप देखा जाए सेवकाय करने के लिए वो उनके पास सारी योग्यता है आना लेकिन यहाँ पर वो क्या कहते हैं वेस्ट। ये सारी बातें वेस्ट है इनकी ना ऊले कारण कारण आज मैं सेवक बना कारण அவருடைய கிருபை யெகோவா அனுகிரகம் இன்னைக்கு நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருப்பது காரணம் आज मैं सुसमाचार सुनाता हूं इसका कारण அவருடைய கிருபை யெகோவா அனுகிரகம் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya அருமையான தேவனே பிள்ளைகளே பிரபுக்கு பிரிய லோகோ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி அழைத்து இருக்கிறார் பிரபு हम सबको एक सेवक के तौर पे बुलाया है இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோம் आज हम सुसमाचार सुनाते हैं யெகோவா ஜனங்கள் கேக்குறாங்க कितने लोग सुनते हैं कितने ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க कितने लोग उसे मानते हैं நம்ம சுவிசேஷம் சொல்லி அவங்க ஊழியக்காரர்களாக இருக்கறாங்களே कैसा हमारे समाचार को हम बोलते हैं लेकिन हमारे सुनकर वे भी सेवक बने ये सब कुछ उनका अनुग्रह है நம்ம என்ன பெரிய பைபிள் காலேஜ்ல அங்க ஆக்ஸ்போர்ட் இல்ல படிச்சிட்டு வந்திருக்கோம் क्या हम बड़े பைபிள் காலேஜ் में पढ़े हैं क्या ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி में पढ़े हैं क्या இல்லவே இல்ல नहीं है என் திறமையினாலும் அல்ல मेरी टैलेंट के चलते नहीं है இல்ல கல்வி அறிவினாலும் அல்ல मेरी पढ़ाई की ज्ञान से भी नहीं है எல்லாமே அவருடைய கிருபை सब कुछ उनका अनुग्रह है நீங்க நாங்க ஊழியக்காரனா இருப்பது அவருடைய கிருபை आज हम सेवक है वो परमेश्वर का अनुग्रह है இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருப்பது அவருடைய கிருபை आज सुसमाचार सुनाते हैं वो परमेश्वर का अनुग्रह है ஏன் பேசுவது நாங்க அல்ல क्योंकि बोलने वाला हम नहीं है பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசி கொண்டிருக்கிறார் பவித்திர ஆத்மா हमारे द्वारा बोलते हैं கிரியை செய்வது நம்ம அல்ல அனு காரிய करते हैं हम नहीं है ஆவியானவரே கிருபையாய் இறங்கி செய்கிறார் பவித்திர ஆத்மா ही क्रिया करते हैं சுகம் கொடுப்பது நம்ம மூலமா அல்ல சங்காய் हमारे द्वारा नहीं ஒரு மனிதனுடைய இதயத்தை வாழ்க்கையை மாற்றுவது நம்ம மூலமா அல்ல एक व्यक्ति की हृदय को बदलना हमारा कार्य नहीं है கிருபை தான் वो यहोवा का अनुग्रह है கிருபை यहोवा का अनुग्रह है आमेन आमेन ऊले कारणाय ऊले कार्याय कत्तर निर्तिरकरार और आज हम सेवक बने हैं वो परमेश्वर का अनुग्रह है आमेन आमेन कृपा नाल अनेक आशीर्वादन कत्तर में கொடுக்கிறார் अनुग्रह के द्वारा कई आशीषों को हम प्राप्त करते हैं இலவசமான கிருபை वो भी मुफ्त से நாம் அழியாமல் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை आज हम मिट नहीं गए वो परमेश्वर का अनुग्रह है நாம் रक्षிக்கப்பட்டிருப்பது அவருடைய கிருபை हम उद्धार पाए वो का अनुग्रह है பலவீன நேரத்தில் புதிய பலனை கத்தர் கொடுக்கிறார் அவருடைய கிருபை पर निर्बलता के समय पर नई बल को हमें देते हैं वो परमेश्वर का अनुग्रह है நாம் ஊழியக்காரனாய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருப்பது அவருடைய கிருபை हम सेवक बनकर सुसमाचार को सुनाते हैं वो परमेश्वर का अनुग्रह है आमेन आमेन लूका எழுதின சுவிசேஷம் லூக்கா ரச்சி சுசமாச்சார் 1வது அதிகாரத்துல पहला अध्याय में 28வது வசனத்தை வாசிக்கும்போது 28 ஆயத் கோம் படைங்க லூக்கா 1:28 ல லூக்கா पहला अध्याय का 28 ஆயத் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் वैसे हम सब जानते हैं அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் स्वर्गदूत ने उसके पास भीतर आकर कहा अनंत और जय तेरी हो जिस पर ईश्वर का अनुग्रह हुआ है मरियाले குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மரியம் के बारे में कहा हुआ शब्द है தேவதூதன் சொல்கிறார் स्वर्गदूत ने कहा கிருபை பெற்றவளே अनुग्रह हुआ है வாழ்க तेरी जय हो கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் யெகோவா तेरे साथ है ஆமென் ஆமென் 30வது வசனத்தை வாசிக்கும்போது 30வது ஆயத் में மரியாலே பயப்படாதே ஹே மரியம் பயபீத் ना हो நீ தேவனுடைய கிருபை பெற்றாய் क्योंकि परमेश्वर का अनुग्रह तुझ पर हुआ है ஆமென் ஆமென் தேவுடைய கிருபை மரியாள் மேல் வருகிறது யெகோவா का अनुग्रह மரியம் के ऊपर आई இது எப்படி ஆகுமோ என்று கேக்க ये कैसा होगा करके वो सवाल करी தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை परमेश्वर के लिए कोई भी असंभव नहीं है ஆமென் ஆமென் இந்த உலகத்துக்கு இயேசுவை கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் மரியாளுடைய லைஃப்ல கிடைத்தது இஸ் दुनिया में प्रभु यीशु मसीह को दिया है एक बहुत बड़ा सौभाग्य मरियम के जीवन में हुआ है आमेन आमेन இன்றைக்கு நீங்க நினைத்திருக்கலாம் இது எப்படி ஆகுமோ आज भी आप सोचे होंगे ये कैसा होगा அவருடைய கிருபை இருக்குது लेकिन यह वह अनुग्रह है அவங்க தான் பாக்கியவான் वही धन्य है आमेन आमेन यशाया 54:10 எடுத்து வாசிக்கும்போது यशाया 54 का 10वीं आयत में यशाया 54ல 10வது வசனத்தை வாசிக்கும்போது यशाया नबी उसका 54 अध्याय का
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார் சாஹே பஹாட் ஹட் ஜாய் ஔர் பஹாடி அன்டல் ஜாய் தோபி மேரி கருணா துஜ் பர் சே கபி நா ஹட்டேகி ஔர் மேரி சாந்திதாயக வாச்சா நா டலேகி யெகோவா ஜோ துஜ் பர் தயா கர்த்தா ஹே உஸ்கா யஹி வச்சன் ஹே மலைகளே விலகினாலும் யதி பஹாட் ஹட் ஜாய் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் யா பஹாடியன் டல் ஜாய் அதாவது இந்த உலகத்துல காணப்படுகிற பெரிய பெரிய காரியங்கள் மாறி போனாலும் இஸ் துனியா மே ஜோ ஹோத்தி யே படே படே காரிய அகர் வோ பி ஹட் ஜாய் டல் ஜாய் ராஜ்யங்கள் மாறினாலும் ராஜ்ய பதல் ஜாய் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தோபி மேரி கருணா துஜ் பர் சே கபி நா ஹட்டேகி கர்க்கே பிரபு கேதே ஹே தாவீதுக்கு அருளின அதே கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் ஜோ தாவூத் கே லியே தியா தா உசி அனுக்ரஹ கோ ஹமே பி தேனே கே லியே பிரபு चाहते हैं आमीन அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு யெகோவா அனுக்கிரகம் हमारे बहुत है அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க கூடியதா இருக்கு யெகோவா அனுக்கிரகம் हमें कभी नहीं छोड़ती है இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமம் உற்பத்தி 39வது அதிகாரத்தை எடுத்து கொள்வோம் 29வது அதிகாயக்கு ஒரு பாலட்டே அதல 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசிக்கிறேன் 20 அவர் 21 கோ ஹம் படेंगे ஆதியாகமம் 39ல 20ம் 21ம் உற்பத்தி 29வது அதிகாயக்கு ஒரு பாலட்டே யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் 20 20वें अध्याय को हम पढ़ेंगे और यूसुफ के स्वामी ने उसको पकड़कर बंदगृह में जहां राजा के कैदी बंद थे डलवा दिया अतः वह उस बंदगृह में रहा पर यहोवा यूसुफ के संग संग रहा और उस पर करुणा की कतरो योसेपोड கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார் ஆமென் ஆமென் யோசேப்பை பிடித்து இப்ப சிறைச்சாலையில போடுறாங்க அப்ப யூசுப் கோ பக்கடுக்கர் பந்துகிருக்குமே டாலாங்கயா அவர் செய்யாத குற்றத்துக்கு ஜோ பாபுனனே நஹி கியா உஸ்கே லியே யோசேப் இருந்த நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு யூசுப் கே சல்தே வோ கர் ஜஹா வோ காம் கர்தா தா வோ கர் ஆசிஷித் பாயா ஆனா இப்ப அந்த போத்திபாருடைய ஃபேமிலி யோசேப் மேல ஒரு தவறான குற்றம் சாட்டி இப்ப அவனை பிடித்து அந்த சிறைச்சாலையில போடுறாங்க லேக்கின் வோ போத்திபார் க கர் வாலே நே யூசுப் கோ பக்கடுக்கர் ஜோ से जूटे से उनको ऊपर दंड दिलाकर बंदगृह में डाल दिया है அது நார்மல் சிறைச்சாலையில போடல वो भी एक साधारण बंदगृह नहीं है ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் இந்த சிறைச்சாலையில அங்க அவனை போறாங்க जहां पर राजा के कैदी बंद रहते हैं उसी पर यूसुफ को भी रखा गया है जहां पर राजा की कैदी लोगों को रखा जाते हैं उसी बंदगृह में यूसुफ को भी रखा गया है அப்ப ரொம்ப கொடூரமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இங்க இருப்பாங்க इसका मतलब बहुत ही बुरी तरह जिसने पाप किया वही लोगों को यहां पर रखा जाता है அதாவது ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் இந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருப்பார்கள் इसका मतलब राजा के विरोध में जो कोई पाप करता है उन्हीं लोगों को वहीं पर रखा जाता है அப்ப அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா ஜாமீன் கிடைக்காத இல்ல इसका मतलब उन लोगों के लिए जल्दी से कोई जामीन नहीं मिलती है அப்ப அந்த சிறைச்சாலை ரொம்ப கொடூரமா இருக்கும் इसका मतलब वो बंदगृह बहुत ही कठिन होती है தண்டனையும் பனிஷ்மென்ட் ரொம்ப கொடுமையா இருக்கும் वहां पर दंड भी बहुत ही ज्यादा कठिन होती है தப்பே செய்யல ஆனா இப்ப சிறைச்சாலையில உட்கார்ந்திருக்கிறார் उन्होंने कुछ गलती करी नहीं लेकिन अब बंदगृह में है சிறசம்த்ர நம்ம லைஃப்ல கூட தவறே செஞ்சிருக்க மாட்டோம் कई बार हमारे जीवन में भी हम गलती नहीं करते होंगे அப்படி பேசியே இருக்க மாட்டோம் वैसे हम बोलते भी नहीं है அத பத்தி யோசித்து கூட இருந்திருக்க மாட்டோம் ऐसे कुछ कार्य को हम सोचते भी नहीं है बोलते भी नहीं है ஆனா இந்த உலகம் நம்ம மேல தப்பான காரியத்தை சொல்லி நம்ம பெயரை கெடுத்து இன்றைக்கு நமக்கு பிடிக்காத தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம் लेकिन दुनिया हमारे विरोध में ऐसे झूठे गवाही बोलती है और हमें ऐसी जगह पर डाल देती है जहां हम जाने पसंद नहीं करते அங்கிருந்து வெளியே வருவதற்கு வழியே கிடையாது वहां से निकल आने के लिए कोई भी रास्ता नहीं है சான்சே இல்ல कभी मौका भी नहीं है अन्य நாட்டில இருக்கிறார் वो भी अन्य देश में है உதவி செய்வதற்கு யாரும் இல்லை मदद करने के लिए भी कोई नहीं है انا வசனம் சொல்லுகிறது लेकिन वचन में लिखा है கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் पर यहोवा यूसुफ के संग संग रहा அவன் மேல் கிருபை வைத்தார் और उस पर करुणा की आमेन आमेन हालेलुया हालेलुया சிறைச்சாலைக்காரருடைய தலைவனும் அவன் மேல் தயவு கிடைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் और जो बंदगृह का जेलर था उन्होंने भी उनके ऊपर दया करने के लिए प्रभु ने मदद करी आमेन आमेन கர்த்தர் நல்லவர்ங்க प्रभु बल्ला है இப்படிப்பட்ட
அடைக்கப்பட்ட சூழலில் இருந்தாலும் ஐ சே பந்தே ஹுவே பரிஸ்தி கியூ நா ஹோ கட்டப்பட்ட சூழலில் இருந்தாலும் யே பந்தா ஹுவா பரிஸ்தி கியூ நா ஹோ பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கும்போது கூட ஜஹாம் பசந்த் நஹி கர்தே வேசே ஜகா பே ஹம் ரஹதே கியூ நா ஹோ எதிர்காலமே இல்ல என்கிற சூழலில் இருந்தாலும் ஐசா பரிஸ்தி கியூ நா ஹோ ஜஹாம் ஹமாரலே கோய் பவிஷ்ய ஹை ஹி நஹி கத்தர் அவருடைய கிருபை யோசேப்போட கூட இருந்ததா லேக்கின் யெகோவா கா ஒரு உஸ்கா அனுக்ரஹ யூசுப் கே சாத் ரஹா ஏற்ற நேரத்துல உச்சித் சமய பர் ஒரே இரவில एक ही रात में योसेफ के वाल्के मारिनत यूसुफ का जीवन को प्रभु ने बदल डाला सिरिचालेले नेरा आरणमणी की போக முடியாய் கர்த்தர் கிருபை செய்த பந்தகிரக் से लेकर प्रभु ने सीधा राज महल के ओर लेकर गई आमेन आमेन அங்க பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார் वहां पर फिरौन के लिए प्रभु ने एक सपन को दिया எப்படிப்பட்ட யோசேப்பு தன்னோட லைஃப்ல சொப்பனத்தை சொல்லி தான் இவ்வளவு பல கஷ்டங்களை யோசேப்பு பெற்றிருக்கிறார் யூசுப் கோ देखते हैं तो उसने एक सपना देखा इसके चलते ही आज इतना सारा उनका कठिन परिश्रम उनके जीवन में हुआ பட் அதே மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்வனுக்கு கொடுத்து கர்த்தர் இந்த யோசேப்பு மூலமாய் அங்க ஒரு பெரிய காரியத்தை வாய்க்க பண்ணினார் लेकिन वही सपना को ऐसा ही कुछ सपना को प्रभु परमेश्वर ने फिरौन राजा को दिया और उसके द्वारा उस सपना के द्वारा ही प्रभु ने यहाँ पर यूसुफ को वहां से बचाया भी है लेकिन सुंदर समय पर यहोवा का वचन उसको ऊंचा किया है எல்லாருக்கும் முன்பாக இவருடைய தலை உயர்த்தப்பட்டது सब लोगों के सामने इसका सिर को प्रभु ने ऊंचा किया கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததா क्योंकि यहोवा यूसुफ के संग संग रहा கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு கூட இருந்தது यहोवा की करुणा उसके साथ थी आमेन आमेन இதுக்கு யார் நம்ம கூட இருக்கறங்களோ இல்லையோ பரவாயில்லை आज हमारे संग कोई है या नहीं है யாருடைய सपोर्ट இருக்குதோ இல்லையோ किसी की सहायता हमारे लिए है या नहीं है பட் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கா लेकिन यहोवा का अनुग्रह हमारे पास है क्या वो मेरे लिए काफी है मेरे लिए काफी है जो मनुवामा हम प्रार्थना करेंगे और कृपे के नेरा नाम ओपो कोडपो यहोवा की अनुग्रह की और हम अपने आप को अर्पित करें क्या நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் பல பரமேஸ்வரம் तेरे धन्यवाद करते हैं சிலுவையின் மூலமாய் இஸ் க்ரூஸ் के द्वारा எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான கிருபைக்காக நன்றி हमारे लिए जो दिया हुआ इस अनुग्रह जो मुफ्त में दिया गया अनुग्रह के लिए धन्यवाद करते हैं राजा இன்றைக்கு நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை आज हम मिट नहीं गए तेरा अनुग्रह है இன்றைக்கு நாங்கள் രക്ഷிக்கப்பட்டிருப்பது உம்முடைய கிருபை आज हम उद्धार पाए तेरा अनुग्रह है இந்த பலவீனமான நேரத்தில் கொடுத்த பலன் உம்முடைய கிருபை நிர்பலதா கே சமய பர் அப்னே பல் தியா வோ தேரா அனுக்ரஹ ஹே இன்றைக்கு நாங்கள் ஊளியக்காரனாய் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருப்பது உம்முடைய கிருபை आज हम சேவகோகர் சேரி சுசமாச்சார் கோ சுனாதா ஹே யெகோவா கா அனுக்ரஹ ஹே எங்கட வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல உயர்த்த போறதுக்கு போடுவதும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது हमारे जीवन में उचित समय पर हमें ऊंचा करने वाला भी तेरा अनुग्रह है இப்படிப்பட்ட உம்முடைய கிருபையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ऐसे अनुग्रह को हर एक दिन हमें पाने के लिए मदद कर राजा இந்த கிருபையினாலே எங்களை ஒவ்வொருவரே நிரப்புங்க इस अनुग्रह से हम हर एक को भर दीजिए எங்க குடும்பத்தை நிரப்புங்க परिवार को भर दीजिए எங்க சபையை உம்முடைய கிருபையினாலே நிரப்புவீராக கலிசியா को तेरे अनुग्रह से भर दीजिए எங்க தேசத்தை உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க हमारा देश खुदावन तेरे अनुग्रह से भरने पाए இனி இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ள தேவன் क्योंकि तू अनुग्रह में दया में बहुत ही अप दयालु है खुदावन கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது क्योंकि यहोवा भला है उसका अनुग्रह हमेशा के लिए है கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது यहोवा भला है उसका अनुग्रह हमेशा के लिए है கிருபை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் तेरी अनुग्रह के ऊपर हम निर्भर होते हैं राजा உன் கிருபை இல்லனா ஒன்றுமே இல்ல राजा तेरा अनुग्रह नहीं है तो हम कुछ भी नहीं है உன் கிருபை இல்லனா எங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல राजा तेरा अनुग्रह नहीं है तो हमारे जीवन में कुछ भी नहीं है எங்க நம்பிக்கை உம்முடைய கிருபை மேல हमारा आशा तेरी अनुग्रह के ऊपर எங்க எதிர்காலம் உம்முடைய हमारा भविष्य तेरे अनुग्रह के ऊपर है ஆசீர்வதிங்க ஆசீத் கர் பல படுத்து பல் தேஜி துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துக சரஸ்வதி மகிமா ஆத ஜலால் துஜே தேதே இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவன நல்ல பிதாவே हमारे உத்தாரகர்த்தா இயேசு கே நாம் செம் பிரார்த்தனை கர்த்தே हमारे ஜீவிதே பரமேஸ்வர் ஆமென் 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 கர்த்தரங்கள ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையால நிரப்பி ஆசீர்வதிப்பாராக யெகோவா பரமேஸ்வர் ஆப் சபோங்கோ அப்னி அனுக்ரஹ சே பர்கர் ஆப்கோ ஆசீஷித் கரே காட் ப்ளெஸ் யூ பிரேஸ் தி லார்ட் சப்கோ ஜெய மசீ